சீமான் அவர்கள் பேசிய விவகாரம் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிரு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சீமான் அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்தில் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிகளை வந்து பிரிக்கணும், அந்த வாக்கு வங்கிகளை பிரிப்பதற்காக அவருக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. யார் மூலமாக பண்ணுவாங்கன்ற அவர் எந்த கட்சிக்கு அவர் பி டீமாக செயல்படுறாரோ, எந்த கட்சிக்கு அவர் ஏ டீமாக செயல்படுறாரோ, அந்த கட்சியின் மூலமாக சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அவர்களுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் அந்த வேலையை செய்கிறதுக்கான பணத்தையும் கொடுக்குறாங்க. சீமான் அவர்கள் கிறிஸ்தவர், வெத்தி ஃபுல்லாக குங்குமத்தையும் விபூதி பட்டையும் அடிச்சுட்டு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமர்களையும் வந்து சாத்தானின் பிள்ளைகள் சொல்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது. விரக்தியில தான் பேசுறாரு, அவர் விரக்தியின் வெளிப்பாடு தான் அவரோட ஊடக சந்திப்பில பாருங்க. அவர் எவ்வளவு வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்கறத வச்சு நீங்க அவங்க ஓட்டு போடணுன்றதுக்காக அவங்க மேல இப்படி ஒரு காட்டமான பேச்சு பேசலாமா? மதத்தின் அடிப்படையிலும் சாதியின் அடிப்படையில தான் இவர் கட்சியை இவர் வளர்க்குறாரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில நல்ல தமிழ் உணர்வான தம்பிங்களுக்காக தான் சில விஷயங்களாம் நான் வெளியே சொல்லாமல் இருக்கிறேன். நான் ஏற்கனவே இதே ஊடகத்தில் கூட சொல்லியிருக்கிறேன். ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி சீமான் அவர்கள் என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை அழைச்சார். அவர் வளசர பாகத்தில் இருக்கிற அவர் வீட்டுக்கு நானும் என் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் தோழர்களும் எல்லாருமே போய் பார்த்தோம். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா, புஷ்பு, அதுக்கப்புறம் நம்ம நிர்மலா சீதாராமன், நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க எல்லா லிஸ்ட்டும் வருது. அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரும் வைக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக என்னுடைய வீரலட்சுமி என்னோட பேர் வந்து மக்கள் கருத்து கணிப்பில் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே இப்போ நிதியமைச்சர், அவங்க எனக்கு கீழே இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு என்னவா இருக்காங்க? நிதியமைச்சராக மத்திய நிதி. எங்களால் ஏன் ஆக முடியல? இப்போ நிர்மலா சீதாராமன் ஏன் அந்த அதிகாரத்துக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிறப்பால் உயர்ந்த சாதி. காங்கிரஸ்க்கு ஓட்டு போடாதீங்கன்னா போட சொல்றாரா? ஏடிஎம்கே கூட்டணி இருக்கிற பிஜேபி போட சொல்றாரா? இல்ல, இவருடைய கருத்து என்ன முடிவு? இல்ல, அவர் சுத்தி வளர்ச்சி வந்து எனக்கு ஓட்டு போடுங்கிற விஷயத்தை மறைமுகமா சொல்றாரு. அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட், அவர் வாங்கின பொட்டிக்கான பேச்சு அது. அவர் வந்து அவர் பணம் வாங்கிட்டு தான் பேசுறாரு. திமுக வந்து தொடர்ந்து இப்ப அச்சுறுத்ததுக்கு காரணம் என்ன? இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கி இப்ப உள்ள வச்ச உடனே இப்ப திமுக அமைதி ஆயிடுச்சா இல்லையா? இப்போ ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரில் போய் சந்திச்சு அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இப்ப சமீப காலத்துல வந்து இப்ப 30 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு முறைகேடு பண்ணாருன்னு பொன்முடி அவர்கள் வீட்டுல கூட தான் இடி இரவு ஃபுல்லா இடி ரைடு விட்டாங்க. அவரை போய் யாரும் போய் சந்திக்கலையே. அப்ப பொன்முடி அவர்களை விட வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அரசாங்கம். தமிழக அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்குதுன்னா அப்ப செந்தில் பாலாஜி கிட்ட என்னமோ இருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்களே, நீங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே ஓட்டு போட்டு ஏன் ஏமாறுறீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் நான் பேசுறேன். நான் வந்து அவங்களை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போடாதீங்க. நானும் சொல்றேன், சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் யாருமே வந்து இன்னைக்கு நம்மளை வந்து கலாச்சாரம் பாரம்பரியம் இன்னைக்கு வந்து லஞ்சம் ஊழல் எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பழா போயிடுச்சு. அப்போ நான் இப்போ தமிழ்நாட்டை மாற்றி ஆண்டது யார்? திமுக, அதிமுக. நானும் சொல்கிறேன், திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. இப்போ வேற யாருக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க? ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழர் முன்னேற்ற படையின் நிறுவனத் தலைவர் திருமதி கி வீரலட்சுமி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசிய விவகாரம் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அதற்கான காரணத்தை அவர் சொல்கிறாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து தொடர்ந்து இவங்க வாக்களித்ததுனால தான் இன்றைக்கி வந்து அவங்க பெரும்பங்கு வகிக்கிறாங்க, இவங்க செய்யக்கூடிய ஊழல் விஷயங்களில் பெரும்பங்கு வகிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவர் சொல்கிறாரு. இதுக்காக நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நான் எல்லாரையுமே சொல்லலை, இந்த வாக்களிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சீமான் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் குறித்து மட்டும் தான் அப்படி பேசியிருக்காரு. சீமான் அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்தில் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன அசைன்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிகளை வந்து பிரிக்கணும்,
அந்த வாக்கு வங்கிகளை பிரிப்பதற்காக அவருக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. யார் மூலமா பண்ணுவாங்கன்றீங்க? இப்போ அவர் எந்த கட்சிக்கு அவர் பி டீமா செயல்படுறாரோ, எந்த கட்சிக்கு அவர் ஏ டீமா செயல்படுறாரோ, அந்த கட்சியின் மூலமா சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அவர்களுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் அந்த வேலையை செய்யறதுக்கான பணத்தையும் கொடுக்குறாங்க. அதனால தான் இன்னைக்கு அசூர வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே வந்து சீமான் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தினால்தான். இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்தவராக இவர் இருந்துக்கிட்டு, இவர் ஆரம்ப கட்ட காலத்தில் இவர் கிறிஸ்துவர் தானே, சீமான் அவர்கள் கிறிஸ்துவர். இன்றைக்கி வந்து நெத்தி ஃபுல்லாக குங்குமத்தையும் விபூதி பட்டையும் அடிச்சுட்டு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் வந்து சைத்தான் பிள்ளைகளா, சாத்தானியின் பிள்ளைகள்னு சொல்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது. இந்த வார்த்தை வந்து கிறிஸ்துவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் கேட்டாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மனவேதனை அடைஞ்சிருப்பாங்கன்றதை நாங்கள் அறிவோம். ஏன்னா திமுகவையும் காங்கிரஸையும் வந்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டு அந்த விரக்தியிலே வேதனையில் நான் அந்த வழியில் சொல்கிறேன், இவங்கள வந்து இஸ்லாமியர்களுக்காக இவங்க என்ன போராடினாங்க, என்ன நல்லது செஞ்சாங்கன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டுங்க அப்படின்ட்டு. இப்போ சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ இதே இஸ்லாமியர்களுக்காக எவ்வளோ இஸ்லாமியர்கள் வந்து சிறையில் இருக்காங்க? அண்ணா பிறந்தநாளுக்கும் எம்ஜிஆர் பிறந்தநாளுக்கும் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறைகளிலும் விடுதலை தன்னடக்கம் அடிப்படையிலும் வந்து ஒரு வருட கணக்கில் வந்து பண்ணி ஆய்வு பண்ணியும் வந்து அவங்க வந்து விடுதலை செய்கிறாங்க. இவரு இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் கூட தமிழ்நாடு சிறையில் நிறைய பேர் வந்து சிறையில் இருக்காங்க, இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையில் இருக்காங்க. இவர் நாம் தமிழர் கட்சி சார்பாக இவர் என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்தாரு? சமீபத்தில் கூட இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக போராட்டம் நடத்தினாரு. இல்லை சமீபத்தில்னா அதான் சொல்கிறேன்னே, அவர் வந்து இந்த தேர்தலுக்கு வர நேரத்தில் தான் இந்த மாதிரி வந்து அவர் விரக்தியில் தான் பேசுகிறார். அவர் விரக்தியின் வெளிப்பாடு தான் அவரோட ஊடக சந்திப்பிலே பாருங்கள். அவர் எவ்வளோ வந்து இப்போ அவர் மன்னிப்பு, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்குறத வச்சு நீங்கள் அவர் அவங்க ஓட்டு போடணுன்றதுக்காக அவங்க மேலே இப்படி ஒரு காட்டமான பேச்சு பேசலாமா? ஒரு வாக்கு வங்கின்றது வந்து தன்னுடைய ஒரு மக்கள் வந்து தன்னுடைய உரிமையை வந்து நிலைநாட்டணும், நம்மளுடைய உரிமையை வந்து நம்மளுடைய உரிமையாக வந்து அரசியல்வாதிகிட்ட கேட்டு வாங்கணுன்றதுக்காக தான் வாக்குச்சீட்டை வந்து நம்ம எல்லாருமே ஆயுதமாக ஏந்துறோம். அந்த வாக்குச்சீட்டை வந்து நீ பெறணுன்றதுக்காக வந்து அடுத்தவங்களை வந்து மனநோக்கம் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் எல்லாமே சாத்தானுடைய குழந்தைகள்னு சொல்லி அவங்கள வந்து வெறுப்புணர்வு கொள்ளக்கூடாது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சி தேர்தல் நேரத்தில் வந்து அவங்க ஒரு அசைன்மெண்ட்டுக்காக வேலை செய்கிற இயக்கம் மட்டும்தான். அவங்க இந்த மண்ணுக்காக எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க பாஜகவுடைய பி டீம் தான். அவங்க சமூக ஊடகங்களை பார்த்தீங்கன்னா அவர் பேசுனது வந்து அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசுனதும் தற்சமயம் இப்போ ஒரு சமீப காலமாக பேசுகிறத வந்து தம்பிங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி போட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மகாபாரம் புராணத்தில் வர கண்ணன் தெரியுங்களே, நம்ம கண்ணன் அந்த தெய்வத்தை வந்து இழிவாக பேசிட்டு அதே தெய்வத்தை வந்து மாயன்னு சொல்லி வந்து அதை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விபூதி பட்டை அடிச்சுட்டு இவர் வந்து மத ரீதியாக வந்து நாங்கள் வந்து மதத்தை வந்து நம்ம மார்க்கமாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் மதத்தின் அடிப்படையிலும் சாதியின் அடிப்படையில் தான் இவர் கட்சியே இவர் வளர்க்குறாரு. இவர் சும்மானா தான் வெளி உலகத்துக்கு மக்கள் மத்தியில் வந்து ஊடக பார்வையில் வந்து இவர் வந்து தமிழ் தேசியவாதிகள் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு சாதி ரீதியாகவும் மத ரீதியாக தான் இவர் அரசியலே இவர் முன்னெடுக்கிறார். இது எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில நல்ல தமிழ் உணர்வான தம்பிங்களுக்காக தான் சில விஷயங்கள்லாம் நான் வெளியே சொல்லாமல் இருக்கிறேன். நான் ஏற்கனவே இதே ஊடகத்தில் கூட சொல்லியிருக்கிறேன். ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி சீமான் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை அழைச்சார். அவர் வலசரவாக்கத்தில் இருக்கிற அவர் வீட்டுக்கு நானும் என் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் தோழர்களும் எல்லாருமே போய் பார்த்தோம். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சி நம்ம வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பில்டிங்கை வந்து நம்ம வந்து இடிக்கணும் அப்படின்னா, ஏடிஎம்கேன்ற ஒரு பில்டிங்கை வந்து நம்ம அசைக்கணும் இடிக்கணும் அப்படின்னா ஜெயலலிதான்ற ஒத்த செங்கலை பிடிங்க போட்டால் பில்டிங்கே சரிஞ்சிடும். ஆனால் திமுகன்ற அந்த ஆக்டோபஸ் மாதிரி திமுக தான் வந்து அங்கங்கே குட்டி போட்டு வச்சுருக்குது. அதனால் நம்ம திமுக தான் நம்ம முதல் டார்கெட்டு. திமுக தான் வந்து இந்த மண்ணை வந்து அழிக்குது. அதனால் திமுகவை தான் ஃபஸ்ட்டு நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, அதாவது வந்து இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு விஷயத்த சொல்லி நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு கருத்து கணிப்பை வந்து எடுக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பில் வந்து அதாவது தொடர்ந்து வந்து களத்தில் நின்று மக்களுக்காக போராடுற சிறந்த பெண் அரசியல் தலைவர்கள் யார் அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா, கனிமொழி, பிரேம்லதா விஜயகாந்த், வானதி சீனிவாசன், ஜோதிமணி, சசிகலா, குஷ்பு, அதுக்கப்புறம் நம்ம நிர்மலா சீதாராமன், நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க எல்லா லிஸ்ட்டும் வருது அதில். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரும் வைக்கிறாங்க இந்த லிஸ்ட்டில். லாஸ்ட்லாம் என்னுடைய வீரலட்சுமி என்னுடைய பேர் வந்து மக்கள் கருத்து கணிப்பில் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா
நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா இப்ப நிதி அமைச்சர், அவங்க எனக்கு கீழே இருக்காங்க. மக்களுடைய ஆதரவு நிலையில அந்த கருத்து கணிப்புல, மக்கள் மத்தியில வைக்கிற அந்த கருத்து கணிப்புல நிர்மலா சீதாராமன் மக்கள் ஆதரவு நிலை எனக்கு கீழே தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேல இருக்கிறேன் நான். ஆனா அவங்க வந்து இன்னைக்கு என்னவா இருக்காங்க, நிதியமைச்சர் இருக்கிறாங்க, மத்திய நிதி. எங்களால ஏன் ஆக முடியல? மக்கள் மக்கள் மத்தியில யாருக்கு செல்வாக்கு இருக்கோ, மக்கள் மத்தியில யாருக்கு நல்ல பேர் இருக்கோ, அவங்க தானே அதிகாரத்துல வரணும். அப்ப எங்களை நான் ஏன் அதிகாரத்துக்கு போல? நிர்மலா சீதாராமன் ஏன் அந்த அதிகாரத்துக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிறப்பால உயர்ந்த சாதி, அவங்கள விட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தாங்க. அதிகாரம் கூட சாதி ரீதியான, சாதி ரீதியான, மத ரீதியான அடிப்படையில தான் இன்னைக்கு அதிகாரம் கூட வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே கிடைக்குது. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, சீமான் அவர்கள் வந்து இந்த திராவிட கட்சியான திமுக வந்து ஒரு ஆக்டோபர் அங்கங்க குட்டி போட்டு அங்கங்க எல்லா வேலையை பார்த்து வைக்கிறாங்க. அவங்க அவங்களதான் முதல் தமிழ் மண்ணில வந்து அழிக்கணும். குட்டி போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா திமுக ஐடியாலஜி சொல்றாரா இல்ல திமுக குடும்பத்தை பத்தி சொல்றாரு? திமுக குடும்பத்தை பத்தி தான் சொல்றாரு. ஆக்டோபஸ்னா வந்து குட்டி போட்டு வச்சிருக்குன்னா என்ன, அதாவது கலைஞர், கலைஞருக்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள், குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் குழந்தைங்க, மாமா குழந்தைங்க, சித்தப்பா குழந்தைங்க, அவருடைய மூத்த மகனுடைய குழந்தைங்க அப்படின்னு. ஆக்டோபஸ்னா என்ன, ஆக்டோபஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு இடத்துல இருந்து அப்படியே படர்ந்து படர்ந்து இருக்கும், அதனால அவங்களதான் அழிக்கணும். இப்ப ஏடிஎம்கே அந்த அம்மா ஒரு அம்மாவை தூக்கிட்டாங்க, தூக்கணும்னா ஏடிஎம்கே காலி ஆச்சா இல்லையா? இப்போ அந்த ஒரு அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஏடிஎம்கேன்ற ஒரு தலைமை வந்து இல்லாதப்போ அந்த கட்சி காலியாச்சா இல்லையாப்போ? அதனால தான் ஒத்த செங்கல் அந்த புடிங்கி போனால் அந்த பில்டிங் சரிஞ்சிடும், திமுகவை அழிக்க முடியாதுனாரு. நாங்கள் என்ன சொல்லணும், ஏன் அந்த இந்த கருத்து கணிப்பு சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த ஆரி அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 ஆண்டுக்கு முன்பாக வந்து திராவிட கட்சின்ற இந்த 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 பேர் இயக்கம்தான், திமுகன்னு சொல்லலை, திராவிட இயக்கன்ற அந்த பேர் இயக்கம் தான் வந்து பார்ப்பனையத்தை எதிர்த்து அவங்களுடைய அந்த நம்ம மீது வந்து ஏவப்பட்ட அந்த அந்த அடிமைத்தனத்தை வந்து ஒடுத்தெறியக்கூட நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே அந்த திராவிட இயக்க வழியாக தான் நம்ம எல்லாருமே வந்தோம். அந்த இயக்கத்தை அழிக்கணுன்றாங்க. நம்ம வந்து இந்த நிமிஷமும் வந்து நம்ம வந்து ஒரு பிராப்பண சமுதாயத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் வந்து மத்திய நிதி அமைச்சராக இருக்கிறாங்க, நம்ம மிகவும் பிற்படுத்த சமுதாயத்தை பட்ட சேர்ந்தவங்க, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாருமே அந்த பதவிக்கு வந்து வர முடியலன்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் காரணம். இல்லை திமுக எதிர்த்து நிற்கிறாங்க, இல்லை இந்த திமுகவுக்குள்ளேயும் சாதி ஏற்ற தாழ்வுகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மட்டும் நீங்கள் கட்சியாக உருவெடுத்ததுக்கு பிறகு அவங்களும் ஊழல் செய்கிறாங்க, சாதி ஏற்ற தாழ்வுகள் பார்க்குறாங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை இளக்காரமாக இழிவாக பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்தை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சமீபத்தில் சில அமைச்சர்கள் நடந்து கொண்ட விதமும் அதற்கு ஒரு காரணமாக இருக்குல்ல? இல்லை இப்போ வருகின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து சாதி மதம் வந்து பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அப்போ இருந்த திராவிட கட்சிகள் எல்லாம் அதே கொள்கையோடு அதே கொள்கை நிலைப்பாடு இருந்தாங்க, சாதி மதம் இல்லாமல் இருக்கும். திராவிட இயக்கங்கள் வேறப்பட்டது, காரணம் என்ன? இல்லை திராவிட இயக்கங்களுடைய செயல்பாடுகள் அப்போது இருந்த செயல்பாடு அப்படிங்கிறது வேற, ஆனால் இப்போ கட்சியாக உருவெடுத்த திமுக என்ன பண்ணுது, திராவிட கொள்கையை எந்த அளவுக்கு அது தூக்கி பிடிக்குதுங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கணும்ல. இல்லை இது மக்கள் மத்தியில் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது திராவிட கொள்கையை வந்து நிரந்தரம் அது ஆரம்ப கட்ட காலத்தில் எப்படி இருந்துச்சு அந்த கொள்கையோட தான் இருந்துச்சு. அதன் பிறகு அவருடைய மறைவிற்கு பிறகு இருக்கின்ற தலைவர்கள் எல்லாமே அந்த முன்னாடி இருந்த கொள்கையை பின்பற்றாமல் தாண்டோடிதனமாக அவங்கவுங்க ஒரு கொள்கையை வந்து ஏற்றி அவங்கவுங்க அந்த 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 அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படியெல்லாம் அந்த மக்களை ஏமாற்றணுன்ற வேலையில் தான் அவங்க இருக்காங்க. அதனால் வந்து இப்போ இருக்கிற திராவிட கட்சிகள் பழைய திராவிட கட்சிகள் இல்லை. அதனால தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து கால் ஊன்றதுக்காக இன்னைக்கு வந்து அதே திராவிட கட்சிகள் மீது ஏறி சவாரி செய்தால் இன்னைக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு வராங்க. இதை புரிஞ்சு திராவிட கட்சிகள் சூதானமாக நடந்துக்கணும் தான் நம்மளுடைய வேண்டுகோள் தான். கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்லணும் இவர் காரணம்? ஏன்னா இவருக்கு விரக்தி இருக்கு. இவர் எப்படி இருந்தாலும் வந்து தம்பி
அரசியல்ல இவர் வென்றெடுக்கவே முடியாது, இவர் அதிகாரத்துக்கே வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கான தகுதியே அவர்கிட்ட கிடையாது. சமீப காலமா பாருங்க, எல்லா தலைவர்களுமே வந்து ஒரு ஊடகத்துக்கு முன்னாடி யாருமே நிதானம் இழந்துதான் பேசுறாங்க. நிதானத்தோட யாருமே பேசல, எல்லாம் வாய்க்கு வந்த வழியா பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, என்னென்ன பிரச்சனையா அவங்க மனசுல இருக்கோ, அது எல்லாமே வந்து ஊடகத்தை வழியா மக்கள் மீது தான் அவங்க வெறுப்புணர்வை காட்டுறாங்க. எந்த தலைவருமே ஒரு நிதானமாவே யாருமே கிடையாது. இன்னைக்கு சீமான் அவர்கள் கூட பேசுறதுதான் பாருங்க, செருப்பு கட்டி அடி பண்றாரு. என்ன அது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடு, ஒரு அன்பின் வெளிப்பாடு எடுத்துக்கலாம். சிறுபான்மையினு சொல்றாதீங்க, தமிழர்களால தான் முதல்ல அவங்க அடையாளம் காணப்பட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவங்களுடைய மார்க்கம் தான் இங்க மாறி இருக்கு. அப்ப அவங்களை எப்படி நீங்க வந்து சிறுபான்மையினு சொல்லுவீங்க? அப்படி சொல்றவங்க நான் செருப்பு கட்டிட்டு அடிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த வாதம் அப்படி சிறுபின் அடிப்படையில எல்லாருமே தமிழர்கள் தான். இங்க நம்ம தாய்மொழி தமிழாக கொண்டவங்களும் தந்தை மொழி தமிழாக கொண்டவங்களும் எல்லாருமே இங்க தமிழர்கள் தான். நீங்க முதல்ல நாம் தமிழர் கட்சி முதல்ல தமிழர்களை முதல்ல தமிழர்களை ஏத்துக்கிறீங்களா? நீங்க தமிழர்களை வச்சு நீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தானே சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லா எல்லாரும் இங்க வந்து பூர்வக்குடி தமிழர்கள் தான், அவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்க. நீ வந்து போய் திமுகவுக்கே ஓட்டு போடுறீங்க, பாஜகவை காட்டி அவங்க பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கிறாங்க, அதை வச்சே நீங்க வந்து திமுகவுக்கு காங்கிரஸ்க்கும் ஓட்டு போட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஓட்டு போடுறீங்க? யாருக்கு ஓட்டு போடுறாங்க? பிஜேபி ஓட்டு போடணுமா? இப்ப சிறுபான்மையர் இப்ப யாருடைய ஓட்டு இவர் பிரிக்கிறார்? சிறுபான்மையர் மக்கள் யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க? யாருக்கு தம்பி ஓட்டு போட மாட்டாங்க? பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றது பிரதானமா அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு நிலைப்பாடு, காங்கிரஸுக்கும் ஓட்டு போடாதீங்கன்னா ஏடிஎம்கே போட சொல்றாரா? ஏடிஎம்கே கூட்டணி இருக்கிற பிஜேபிக்கு போட சொல்றாரா? அவருடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு. பொதுவாக தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காரு. திமுக அதிமுக மாற்றான ஒரு கட்சி அன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்து, நீங்க எப்படி முதல்ல பாஜக டீம்னு சொல்லி ஆரம்பகட்ட காலத்துல நாம் தமிழர் கட்சி மேடை பேச்சு எல்லாருமே வந்து விரும்பி பார்த்தாங்க, எல்லா தம்பிங்களும் விரும்பி பார்த்தாங்க. போக 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 பேச்சுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவர் எதற்காக குரல் கொடுக்கிறாரு, யார் பக்கம் நிக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சமீபத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ஐஏ வந்து நீங்க கடுமையான முறையில ரைடு நடத்தினாங்க. அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டுச்சு. அப்போ முதலாக நாம் தமிழர் கட்சி சீமான் தான் குரல் கொடுக்குறாரு. ஆனால் திமுக வாய் திறக்கவே இல்லையே. அதாவது தமிழகத்தில் வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்னு திமுக சொல்கிறாங்க, ஆனால் திமுக ஒரு வாய் கூட திறக்கல. அது தொடர்பாக எந்த ஒரு கண்டனிக்கையும் வெளியிடல. என்ஐயோடைய அதுவும் சொல்லப்போனால் அங்கே மாநிலத்தினுடைய காவல்துறை மீறி வந்து என்ஐயை வந்து இங்கே செயல்படுறாங்க. அப்படிங்கிறப்ப அவர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஸ்டேஷனே வந்துருச்சா என்ஐக்கு? இப்போ தமிழகத்தில் வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசோடைய கண்ட்ரோல் இருக்கிறது மூணு அமைப்பு, சிபிஐ, இடி, ஐடி. இந்த மூணு அமைப்பும் நேர்மையாக செயல்பட்டாலும் தமிழக பிஜேபியும் சென்ட்ரலில் இருக்க மத்திய பாஜகவும் தமிழக பாஜகவும் அவங்க நேர்மையாக செயல்பட விட மாட்டாங்க. இந்த மூணு அமைப்பை வச்சு இந்த மூணு அமைப்பால் சில கட்சிகளெல்லாம் வந்து அச்சுறுத்தின்னு இருக்காங்க. இப்போ திமுகவும் மாட்டிக்கிடுச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. இப்போ திமுகவை வந்து தொடர்ந்து இப்போ அச்சுறுத்தத்துக்கு காரணம் என்ன? இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கி இப்போ உள்ளே வச்சா உடனே இப்போ திமுக அமைதி ஆயிடுச்சா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஊழல் செஞ்சு லஞ்சம் ஊழலில் ஈடுபட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை உண்மையாக அவங்க சுரண்டி அவங்க தவறு செஞ்சுருந்தாங்கன்னா தண்டனை அவங்களுக்கு நிஜமாக கிடைக்கும். நீதியின் முன்னோ சட்டத்து முன்னோ தண்டனை வாங்கி பெற்று கொடுக்கணும், அது அரசாங்கத்துடைய கடமை. அதை விடுத்து ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரில் போய் சந்தித்து அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இப்போ சமீப காலத்தில் வந்து இப்போ 30 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு முறைகேடு பண்ணாருன்னு பொன்முடி அவர்கள் வீட்டில் கூட தான் இடி இரவு ஃபுல்லாக இடி ரைடு விட்டாங்க. அவரை போய் யாரும் போய் சந்திக்கலையே. அப்போ பொன்முடி அவர்களை விட வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அரசாங்கம், தமிழக அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்குதுன்னா அப்போ செந்தில் பாலாஜிக்கிட்ட என்னமோ இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் மாட்டினார்னா டோட்டலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கே மாட்ட போதுன்னு வந்து இடிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் தொடர்ந்து இடிக்கு தெரிஞ்சிருச்சா இல்லை திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சா? இடிக்கு தெரிஞ்சிச்சு. இடிக்கு தெரிய வச்சது யாருன்னா பிஜேபி தெரிய வச்சிருக்கு. இவங்க இந்த மாதிரி எதனா பண்ண போறாங்கன்றது நம்ம திமுக தெரிஞ்சு போச்சு. அதனால திமுக இப்போ அமைதியா இருக்கிறாங்க. அதனால தான் நீங்க சுதந்திரமா இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நடைப்பயணம் போயிருக்காரு. இல்லை இப்போ சீமானுடைய பேச்சில் நம்ம திரும்ப வரும்பொழுது அவருடைய பேச்சு அப்படிங்கிறது நீங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்களே, நீங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே ஓட்டு போட்டு ஏன் ஏமாறுறீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் நான் பேசுறேன். நான் வந்து அவங்கள திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போடாதீங்க, நானும் சொல்றேன். சிறுபான்மை
மக்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் யாருமே வந்து இன்னைக்கு நம்ம நம்மளை வந்து கலாச்சாரம் பாரம்பரியம் இன்னைக்கு வந்து லஞ்சம் ஊழல் எல்லாமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி பழா போயிடுச்சு. அப்போ நான் இப்போ தமிழ்நாட்டை மாற்றி மாற்றி ஆண்டது யார்? திமுக அதிமுக. நானும் சொல்கிறேன், திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. இப்போ வேறு யாருக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க? அதான் மறைமுகமாக அவருக்கு தான் ஓட்டு போட சொல்கிறாரு. அவங்க கொடுக்க சொன்ன அந்த பணம் எப்படி அந்த பர்சன்டேஜ் கணக்கிலான பணம் எப்படி கைவிட்டு போயிட போகுதுன்ற விரக்தியில அவர் இந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் அவர் பேச்சிலே தெரிந்து பாருங்க. அந்த ஊடகத்தில் அவர் எவ்வளவு ஒரு கோபத்தில் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா எந்த ஒரு நிதானமே இல்லாத ஒரு கருத்துக்களை அவர் வந்து முன்வைக்கிறார். இது மக்களுக்கு நல்லாவே தெரியுது, விரக்தியின் வெளிப்பாடு தான். என்ன விரக்தின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை அவர் கையை விட்டு போயிட போது பொட்டி வராமல் போயிட போகுதுன்றது தான் அது. மற்றபடி மக்கள் மீது நல்ல ஒரு அவங்களுக்காக நம்ம வந்து நிற்கணும், அவங்களுக்காக அதிகாரத்துக்கு வந்து அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு தலைவராக இருந்தால் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. இல்லை இஸ்லாமியர்கள் நீங்கள் நல்லவராக இருந்தால் மக்கள் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட போகிறேன், நீ ஏன் கேட்குற? நீ ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடாத? இவங்களுக்கு அவரே மறைமுகமாக ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாரோ சீமான் இந்த ரெண்டு சமூகத்தையும். ஆமாம், இப்போ நீ இல்லை இப்போ இஸ்லாமியர்களுடைய விவகாரத்தில் நேரடியாக சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி திமுக வந்து அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை தான் பிரதான முன்னெச்சரிக்கை இருக்காங்க. இல்லை இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கடந்த காலகட்டங்களில் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை விவகாரத்தில் நான் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்போன்ற விஷயத்தை வந்து ஸ்டாலின் அவர்களே வந்து மேடைகளில் பேசியிருக்கிறாரு. ஆனால் இங்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மூன்று முறை இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு வந்து அவங்க அப்பீல் பண்ணும் பொழுது நீதிமன்றத்தில் அரசு தரப்புலேருந்து போய் வாதம் வைக்கிறாங்க, இவங்களை வெளியில் அனுப்பணும் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், இவங்கனால வந்து பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற வகையில் அந்தளவுக்கு போய் வாதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க. அதனால வந்து சீமான் பேசுகிறாரு, இந்தளவுக்கு கொடுமா பிஜேபி கூட இந்தளவுக்கு வாதம் பண்ணியிருக்காரு, இப்போ வாதம் பண்ணியிருக்காது அப்படிங்கிற விஷயத்தை அவர் வைக்கிறாரு. இப்போ அந்த அடிப்படையில் தானே அவர் சொல்கிறாரு திமுகவுக்கு நீங்கள் காங்கிரஸும் ஏன் போய் ஏமாறுறீங்கன்னு கேட்குறாரு. இஸ்லாமியர்கள் மீது மிகுந்த வந்து அக்கறையும் பாசமும் வந்து எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு எல்லாருக்குமே எப்போ வரும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் வரும். ஏன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் ஐயோ இஸ்லாமியர்கள் சிறைவாசிகள் எல்லாம் சிறையில் இருக்காங்க, அவங்களை நம்ம உடனடியே விடுதலை செய்யணும்னு ஆளும் கவர்மெண்ட்டும் சொல்லும் எதிர்கட்சியும் சொல்லும் எல்லாம் சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாருமே போராடுவாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே போராட மாட்டாங்க, ஏன்னா அவங்க சிறையில் தானே இருக்காங்க. அப்போ ஏன் விடுதலை பண்ண யாருமே முன்னெடுக்க மாட்டாங்க போராட்டத்தை? கரெக்டாக இந்த எம்பிஏ தேர்தல் வரப்போ தான் அந்த 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 முன்னெடுப்பு முன்னெடுப்பாங்க. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இதே திமுக கூட பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே வந்து அவங்களை இப்போ விடுதலை செஞ்சாங்களே, அதில் எத்தனை சிறை இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து விடுதலை செஞ்சாங்க? ஒரு நபர் கூட இல்லை, யாருமே கிடையாது. இன்னைக்கு எடப்பாடியார் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சிலர்லாம் ரிலீஸ் பண்ணார். யார் ரிலீஸ் பண்ணார்? ஜெயலலிதா அம்மா. ஜெயலலிதா அவர்கள் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து சிறைக்கு போவாங்க தெரிஞ்சவங்கன்னா, தர்மபுரியில் வந்து காலேஜ் பொம்பளை பசங்க வந்து கல்லூரி அந்த விவசாய வேளாண் கல்லூரி மாணவர்களை பஸ்ஸில் வச்சு கொளுத்தினானுங்க பாருங்கள். அவங்க மூணு பேரை ரிலீஸ் பண்ணார் எடப்பாடி. ஏன் அப்போ இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையில் இல்லையா? ஏன் இல்லை எடப்பாடி கண்ணு தெரியாதா? அவங்க அவங்களுக்கு அது தெரியாதா? உள்ளே இருக்காங்க தேவையான இரண்டு கட்சிகளுமே வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விவகாரத்தில் எதனால எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது என்ன அழுத்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன அழுத்தம்னா, நான் தான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன் தம்பி. இல்லை இது மூலமாக பெரும்பான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் சிதறின்னு பயப்படுறாங்களா, அல்லது பாஜகவினுடைய அழுத்தம் அதிகமாயிரும் நினைக்கிறாங்களா? திமுகவுக்கு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டும் இஸ்லாமியர்கள் ஓட்டும் நிரந்தரமா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அது நிரந்தரமான ஓட்டு. அது அந்த வாக்கு வங்கியை பிரிக்கணுன்றது தான் சீமானுடைய அசைன்மெண்ட்டு. சீமானுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு சில கட்சிகளால் இந்த இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியை வந்து பிரிக்கணுன்றது தான் சீமானுக்கு சில கட்சிகளால் கொடுத்த அசைன்மெண்ட். அதுக்கு தான் அவங்க பணம் கொடுப்பாங்க தேர்தல் நேரத்தில். அதனால் இவர் வந்து போன தொடர்ந்து இவர் வந்து 5 வருஷத்துக்கு ஓட்டி நிற்கிறார் இல்லையா, எலெக்ஷனில் பொது தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு, பார்லிமெண்ட் தேர்தலே நிற்கிறாரு. இந்த தேர்தலெல்லாம் கேண்டிடேட்லாம் நிற்க வைக்கிறதுக்கெல்லாம் ஏது அவருக்கு பணம்? கட்சி நடத்துறாரு, அதற்கான நிதி வசூல் பண்றாங்க. இது வந்து பொதுவா இருக்கு. நான் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சார். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் என்ற கட்சி, அவர் கூட நான் கூட தமிழர் முன்னேற்ற படை கட்சியை வந்து நானா பெயர் வச்சு நானா உருவாக்கின கட்சி. இந்த கட்சிக்கு நான் நிறுவனர்.
நாம் தமிழர் கட்சி அவர் கட்சி கிடையாது. சி பா ஆதித்யநாத் அவர்களுடைய கட்சி வாங்கி வச்சுட்டு அவர் குழப்பம் நடத்துறாரு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு குறுகிய காலத்துல வந்து நீங்க 234 தொகுதியிலும் நீங்க அந்த கேண்டிடேட் எல்லாம் போயிட்டு நீங்க விசாரிங்க, எல்லாம் யாருடைய கேண்டிடேட் பாருங்க. ஒன்னு அதிமுக காரனா இருப்பான், இல்லைன்னா அமமுக காரனா தான் இருப்பான். டிடிவி தினகரன் கேண்டிடேட்டா இருப்பாங்க, இல்லைன்னா அதிமுக கேண்டிடேட்டா இருப்பாங்க. அதுல இருந்து வந்தவங்க தான் இருப்பாங்க. அவங்க அனுப்புற ஆளுதான் இவங்க. இவங்க மீட்டிங் எல்லாம் பாருங்க, யார் அனுப்புறாங்க ஆளு, எல்லாம் இவங்களுடைய ஆளுதான். இப்போ பிஜேபிக்கு பாஜகவுக்கு பிடிஎம் சீமான் இருக்காரு. அதே போல் வந்து அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டுக்கு தான் இவர் வேலை செய்கிறாரு. அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட் வந்து இவர் வந்து அந்த போன தேர்தலெலாம் வந்து அவர் கரெக்டான அந்த வேலையை அவர் செய்யலைன்றதுனால இந்த தேர்தலையும் அவருக்கு எங்கே பணம் கொடுக்காம போயிடுவாங்கன்றதான விரக்தியில் அவருடைய வெளிப்பாடு. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி.